ஸோ அலோ எம்எஸ் வெல்கம் டு த வீடியோ. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ டு ப்ரோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். நான் அந்த சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லும் போது நீங்கள் அதில் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ரோ பிளேயர் ஆகலாம். ஓகேவா? உன் மெயின் திங் என்னென்னா கான்ஃபிடென்ஸ் வேணும், கான்ஃபிடென்ஸ் வேணும். அது கான்ஃபிடென்ஸ் எப்படி அதிகரிக்கிறது எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்லேருந்து பார்த்துடலாம். ஓகேவா கைஸ்? ஸோ செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 4GB ரேம், ஸோ நான் அல்ட்ரா வச்சுருக்கேன், அது IFPS ஐ வச்சுருக்கேன். இப்போ 2GB ரேம், 4GB ரேம் கீழே இருக்கவங்க ஸ்மூத்தில் வச்சா தான் நல்லா ஹேங் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 2GB ரேம், 4GB ரேம் கீழே இருக்கவங்க ரீசெட் கொடுத்துக்கோங்க, இல்லைனா ஹேங் ஆகும். ஸோ ரீசெட் கொடுத்து ஆடினீங்கன்னா ஸோ ஹேங் ஆகாமல் ஆடலாம். ஓகேவா? ஸோ இந்த 4GB ரேம் ஸோ நான் அல்ட்ராவில் வச்சு ஆடுறேன். ஓகேவா? ஸோ ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கிறேன். ஸோ எல்லா ப்ரோ பிளேயரும் முதல் நியூ பிளேயராக இருந்தாங்க. ஸோ அவங்களால் முடியும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தான் ப்ரோ பிளேயராக ஆயிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதுன்னு போயிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டம் HUD பார்த்துலாம், என்னோடய கேம் கண்ட்ரோல்ஸ் பார்த்துலாம். ஓகேவா? இதுதான் என் கேம் கண்ட்ரோல்ஸ். ஸோ க்ளூ ஆல் பார்த்தீங்கன்னா நான் என் சுடுற பட்டன் பக்கத்தில் வச்சுருப்பேன். ஓகேவா? அப்போ தான் ஈஸியாக, இப்போ எனிமி வராங்க சுட்டு கரெக்டாக க்ளூ ஆல் அழுத்தி போட்டுடலாம் ஈஸியாக. ஸோ எல்லோரும் இங்கே வச்சு ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக ஈஸியாக க்ளூ ஆல் போடலாம். ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ப்ரோ பிளேயர்னால் நாலு இப்போ ஒரு ஸ்குவாட் வருது, அவர் தனியாலாக இருந்து எல்லாரையும் போடுறவர் தான் ப்ரோ பிளேயர். தனியாலாக இருந்து எந்த சூழ்நிலையும் எல்லா எந்த சூழ்நிலையும் எல்லா எனிமையும் போடுறவங்க தான் ஒரு ப்ரோ பிளேயர். ஓகேவா? ஸோ உங்களாலேயும் முடியும், கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்களாம் ப்ரோ பிளேயராக ஆகலாம். ஸோ இதுதான் என் கஸ்டம் HUDs. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். இப்போ என் செட்டிங்ஸ் ஃபுல்லாக பார்த்துடலாம். பேசிக் சென்சிட்டிவிட்டி கண்ட்ரோல் ஆட்டோ பிக்லாம் பார்த்துடலாம். ஸோ இதுதான் என்னோடய பேசிக் சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே 100 100. AWM மட்டும் பார்த்தீங்கன்னா 50. ஸோ உங்களுக்கு AWM டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுன்னா சொல்லுங்கள், நான் சூப்பராக AWMல ஆடுவேன். ஸோ செம்மையாக இருக்கும். ஸோ அதை அதுக்கு மட்டும் ஆட்டோ ஸ்விட்ச் வேணும். ஓகேவா? ஸோ எய்ம் ப்ரெசிஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃபயர் பட்டன் ஸ்கோப் பண்ணி எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வர எவனை இன்வைட் பண்ணுறான், குயிக் வெப்பன் ஸ்விட்ச் ஆனு பார்த்தீங்கன்னா, அந்த ரீலோடு எல்லாம் ஆனு, இவன் ஒருத்தன் இன்வைட் பண்ணிட்டே இருப்பான் யாருன்னு தெரில. வேர்ல்ட் ஃபயர் டு ஸ்கோப்பு 200 எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், நார்மலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ சும்மா பார்த்துக்கோங்க நான் என்ன யூஸ் பண்ணுறேன்ட்டு. ஸோ இன்னொன்று லூட்டு, மெயினாக ஸ்பீடாக லூட் எடுக்கணும் கைஸ் டக்கு டக்குன்ட்டு. ஸோ அந்த ஃபேல் கப்பேட்டு வர கொடுத்துருக்காங்க, டக்குன்னு மேக்ஸ் பண்ணுறேங்க, ஸ்பீடாக இறங்கலாம். ஓகேவா? ஸ்பீடாக இறங்கி லூட் எடுத்து வச்சுக்கோங்க. சோலோ ஸ்குவாட்லாம் ஆடும்போது டக்குன்னு எனிமி வந்தோடனே எல்லாரையும் அடிச்சிடலாம் ஈஸியாக. ஓகேவா? ஸோ ஓகேவா, எல்லாம் பார்த்துருப்பீங்க செட்டிங்ஸ் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேட்ச்லலாம் என்ன வேணும், சின்ன பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸுக்கு போகலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்கில்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? நான் யூஸ் பண்ணுற கேரக்டர் ஸ்கில், ஸோ நான் இப்போ கிளாஷ் குவால ரேங்க் புஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்கில் யூஸ் பண்ணுறேன். ஸோ கிளாஷ் குவால் இப்போ Diamond 4 இருக்கேன், நீங்களே பாருங்கள். இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சா ஹீரோய்க்கு. ஸோ அதுக்கு தான் நான் இந்த கேரக்டர் ஸ்கில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆண்டோனியோ எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஆண்டோனியோ வந்து 25 லைஃப் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஒரு ரவுண்டு, திடீர்னு நம்ம ஒரு லைஃப்பில் கூட தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் யூஸ் பண்ணுறேன். நான் மெயினாக கெல்லி ஜோசப் யூஸ் பண்ணுவேன், அது அலோக்கு, இந்த மூணுமே கன்ஃபார்மாக நான் யூஸ் பண்ணுவேன் கைஸ். அடுத்தது நடுவில் பார்த்தீங்கன்னா ஆண்டோனியோ இல்லை மோக்கோ யூஸ் பண்ணுவேன், சில சமயம் கிளா, அது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க ஃபேக்ட்ரியில் இறங்கலாம், அப்போ தான் மாற்றுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா கெல்லி 5% ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுவாள். அடுத்து ஜோசப் பார்த்தீங்கன்னா இப்போ எனிமீட்டு டேமேஜ் வாங்கினீங்கன்னா 16%, நான் Level 5 தான் ஜோசஃபு, இப்போ மேக்ஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஆண்டோனியோ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிளாஷ் ஸ்குவாடுக்கு 225 லைஃப் இருக்கும் எனக்கு. ஸோ அதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ரவுண்டுக்கும் 25 லைஃப் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கிளாஷ் ஸ்குவாடுக்கு. அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா இப்போ எனக்கு திங்கிங் சென்ஸ் வந்துருச்சு, ஸோ எனிமி எப்படி வருவான், ஸோ அதனால தான் நான் மோக்கோ யூஸ் பண்ணல. மோ நான் மோக்கோ தான் கைஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஸோ மோக்கோ யூஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பலோமா வேணுன்னா ரேங்க்லலாம் ஆடிக்கோங்க, பேக் ஸ்பேஸ் செம்ம கம்மியாக இருக்கும் கைஸ். பலோமா தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன் ரேங்க்கில், ஆனால் இப்போ அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல, ரெண்டும் ஷார்ட் ரேஞ்ச் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ ஓகேவா? உங்களுக்கு பலோமா வேணுன்னா பலோமா யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா கைஸ் மோகோ
மூக்க வந்து அவங்க திங்கிங் சென்ஸ் சோலோ ஸ்குவாட் போகிறீங்கன்னா திடீர்னு ஒரு எனிமியை சுடுவீங்க, அவன் திடீர் பின்னாடி வழியாக அடிக்க வருவான், அப்போ பார்த்து முன்னாடி ஒருத்தர் இருப்பான், ஸோ இவனை முடிச்சு டக்குன்னு பின்னாடி போயிடலாம். ஸோ அதுக்கு தான் மோக்கோ, ஐயோ சோலோ ஸ்குவாட்லாம் கண்டிப்பாக மோக்கோ யூஸ் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா, மோக்கோ நல்ல இதுதான், திங்கிங் சென்ஸ் எனக்கு இப்போ வந்துச்சுன்னு எனக்கே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் இந்த டிப்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணி. ஸோ அதனால தான் கொஞ்சம் ப்ரோ பிளேயர் ஆன மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது, ஆனால் நான் ப்ரோ பிளேயர் சொல்ல என்ன. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ கீழே போய் இதை இருங்க, A124 இப்போது அலோக் இல்லாதவங்களுக்கெலாம் A124 யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, A124 ஏற்கனவே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ A124க்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், A124 கெல்லி அது மிகுல் மெயின் காய்ஸ், திடீர்னு இபி இல்லைனா மிகுல் ஒரு கில் பண்ணோன்னே இபி வந்துடும். ஸோ டக்குன்னு எண்டு வந்து லெவல் 6-5 தான், ஸோ 45 இபியாக ஹெச்பியாக மாற்றும். ஓகேவா, ஸோ A124, ஸோ கெல்லி ஜோசப் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன், அது மிகுல் மெயின் A124க்கு. ஓகேவா, ஸோ அதான் A124 அப்படி இவங்ககிட்ட A124 இல்லைனா, A124 இல்லைனா நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னு சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள். A124 இல்லைனா நான் வந்து யார் யூஸ் பண்ணியிருப்பேன்னா ஹயாட்டோ தான் கைஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா, ஹயாட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஆர்மர் பெனட்ரேஷன், ஓகேவா சூப்பராக இருக்கும் ஆர்மர், ஹயாட்டோ கூட யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுவேன்னா நான் ஹயாட்டோ ஆண்ட்ரூ யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ உங்கள்கிட்ட ஜோசப் இல்லைனா, ஜோசப் இல்லைன்னா உங்களுக்கு திடீர்னு இப்போ நீங்கள் ஷார்ட் கன் யூசர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, கலோரின் வச்சுக்கோங்க. ஓகேவா, அதுதான் அப்படி நீங்கள் எஸ்எம்ஜினா ஜோட்டோ வச்சுக்கோங்க, நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, உங்கள் சாய்ஸ் தான், உங்களுக்கு யார் வேணுமோ வச்சுக்கோங்க. ஓகேவா, உங்கள்கிட்ட ஜோசப் இல்லைனா நான் யூஸ் பண்ணுறது நல்ல பெஸ்டான காம்போ பார்த்தீங்கன்னா அலோக் கெல்லி ஜோசப். ஓகேவா, அடுத்து உங்கள் சாய்ஸ், மோக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா பலோமா க்ளா எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ வந்து கேரக்டர் ஸ்கில் முடிஞ்சிடுச்சு. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இதில் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, க்ளூவால் ஸ்பீடாக போன மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கைஸ், அப்போ தான் நல்லா எனிமியை டக்குன்னு கில் பண்ண முடியும். ஓகேவா, ஸ்பீடாக க்ளூவால் போட்டிங்கன்னா சூப்பராக எனிமியை அடிக்கலாம். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மெயினே இன்டர்நெட் கனெக்ஷன். ஓகேவா, சின்ன டிப்ஸ் தான். ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் நல்லா இருக்கிற இப்போ இடத்துல, இப்போது இப்போது உங்கள் வீட்டு கீழே இப்போது ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே இன்டர்நெட் கனெக்ஷன் ஒழுங்காக வரலைன்னா மாடியில் உட்காந்து வருது அப்படின்னா அங்கே ஆடுங்க. ஓகேவா, இன்டர்நெட் கனெக்ஷன் தான் மெயினு. ஸோ இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா 100 இருந்தாலே நல்லாயிருக்கும். ஓகேவா, இன்டர்நெட் கனெக்ஷன் எந்த பார்த்தீங்கன்னா 72-68 அது மாதிரி இருக்கும். ஸோ ஒய்ஃபை பாக்ஸ் வச்சுருக்கவங்களாம் என்ன 30 அது மாதிரி இருக்கும், அப்போ என்ன ஸ்மூப்பராக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ ஸ்மூத்தாக இருந்தால் எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும், மூவ்மெண்ட் ஸ்பீடு ஒழுங்காக வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணால் சூப்பராக வரும். ஓகேவா, ஸோ இப்படி ட்ராக் பண்ணும்போது ஸ்மூத்தாக இருக்கும் கை. ஸோ சூப்பராக ஹெட் ஷாட்லாம் அவ்வளோ பார்த்தீங்கன்னா, நெட்டு பார்த்திங்கன்னா 70 பார்த்தீங்கன்னா ஹெட் சூப்பராக. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்து ஹெட் 99-80 ஹெட். ஸோ அடுத்தது ஒரு ஹெட் ஷாட்டு டிப்ஸ் வேணாக்கேவா கேளுங்கள், நான் எப்படி ஷாட் போடுறேன்னு ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா, சூப்பர், சும்மா ட்ராக் பண்ணுங்க கைஸ் அவ்வளோதான். ஓகேவா, அதில் நிறைய ஹெட் ஷாட் டிப்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா, ஸோ ஸ்மூத் இன்டர்நெட் கனெக்ஷன் சூப்பராக இருக்கணும். ஸோ எனக்கு ஹேங் ஆகாமே உங்களுக்கு தெரியும், அப்படிலாம் இது ரெக்கார்டர் அப்படி தான் கைஸ், என் ரெக்கார்டரே அப்படி தான். ஸோ அதனால தான் இதை பற்றி நான் செம்ம வேறு லெவலில் அடிப்பேன் எல்லாருக்கும். நீ இவன் ஒருத்தன் அடிப்பான் அதுதான் ஹெட்டு தத்தினா 110 எல்லாம் ஈஸியாக ஹெட்டு போடலாம், ஜம்ப் பண்ணி ட்ராக் பண்ணால் ஹெட்டு விடும். இப்போ திடீர்னு புல்லட்டு செதறும்போது சிட்டப் பண்ணிங்கன்னா புல்லட்டு கரெக்டாக போடும், ட்ரிப்பிள் கில்லு. ஸோ இன்டர்நெட் கனெக்டாக இருந்தாங்க கைஸ், கரெக்டாக இருந்தீங்கன்னா சூப்பராக ஆடலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ட்ரிக்ஸுக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ப்ரோ மூமெண்ட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ப்ரோ மூமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக ஓடுங்க. ஸோ இப்படி ஜம்ப் பண்ணி கன்னை மாற்றணும். ஏன் இப்படி ப்ரோ பிளேஸ்லாம் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்படி இப்போ ஓடுற சவுண்டு எனிமிக்கு அவ்வளோ கேட்காது, அதை விட இப்போ கன்னை மாற்றுற சவுண்டு இந்த பேனு கட்டான எடுக்கும்போது சவுண்டு நல்லா கேட்கும். ஸோ எனிமி உங்ககிட்ட வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்படி கன்னை மாற்றும் போது ரைட் சைடு லெஃப்ட் சைடு மாற்றி மாற்றி பாருங்கள், அப்போ நல்லா சவுண்டு கேட்கும். ஓகேவா பாருங்களேன். ஸோ இப்படி மூவ்மெண்ட் ப்ரோ மூவ்மெண்ட் இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ரைட்டில் பார்ப்பாங்க, இப்போ லெஃப்டில் பார்ப்பாங்க, எனிமி எங்கே வராங்களோன்ட்டு. ஸோ இது மாதிரி நீங்கள் சின்ன சின்ன இது ட்ரிக்ஸ் இந்த மாதிரி பண்ணிங்கனாலே நீங்கள் ஒரு ப்ரோ பிளேயர் மாதிரி ஃபீல் ஆகும். ஓகேவா கைஸ், ஸோ நெக்ஸ்ட் என்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு நல்ல ஹெட்செட் வேணும், அப்போ தான் எனிமி எங்கே வராங்க அதுமாதிரி சவுண்டு ஒழுங்காக கேட்கும். ஓகேவா? ஸோ இப்போது திடீர்னுட்டு எனிமி மூணு பேர் உங்களை ஏறுறாங்க, இப்போ எனிமி ஒருத்தர் இன்சைடு வரான், மூணு பேர் பிரிஞ்சு தான் வருவாங்க ஒருத்தர் இன்சைடு. ஸோ கரெக்டாக ஹெட்செட்லாம் அடிக்க தெரிஞ்சிருது, சூப்பராக அப்படியே ட்ராக் பண்ணி இவன் நாக் ஆகிடும், டக்குன்னு அங்கே உள்ள எனிமியை ஈஸியாக போட்டுடலான்னு சொல்கிறீங்க. ஈஸியாக டக்குன்னு போட்டுடலாம் எல்லாம் எனிமியும். ஸோ ஓகேவா? பார்த்தீங்கன்னா யூஏவியை உடச்சிட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ கரெக்டாக சூப்பராக ட்ராக் பண்ணி ஹெட்டு போட்டிங்கன்னு இருக்கும், சூப்பர் தான். அது பார்த்தீங்கன்னா 187 ஹெட்டு ஒருத்தனுக்கு. ஸோ ஓகேவா? என்னொருத்தன் சொல்கிறான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா 129 ஹெட்டு, அதான் வேறு லெவல் வேறு லெவல். இதே மாதிரி ஹெட்ஷாட் ட்ராக் போட கற்றுக்கோங்க கைஸ், சூப்பராக ஹெட்டு போடலாம். ஸோ ஹெட்டு போடணும், அது ஹெட்செட் மெயின். நான் சொன்னதெல்லாம் முதல் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த டிப்ஸ் எல்லாம், ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராகு க்ரோஸ் ஆகபடி கொஞ்சம் லாங் ரேஞ்சில் ட்ராக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு ஸ்கோப் போட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கைஸ். இதெல்லாம் செம்ம டேமேஜ் கொடுத்தான் போட்டு போட்டு ட்ராக் ட்ராக் பார்த்தீங்கன்னா 87 அவ்வளோதான் ஹெட்டு. அதான் போட்ட மூணு பேரும் ஹெட்டு வேறு லெவலாக. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ ஹெட்செட் ரொம்ப மெயின். ஓகேவா? அடுத்தது அடுத்த விஷயத்தை இப்போ பார்க்கலாமா? இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ப்ரோ பிளேயர்னு ஃபீல் ஆகணும், அதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வேணும், அவுட்ஃபிட் வேணும். நீங்கள் வேணால் உங்கள் பர்த்டே அப்போ இப்போ சில பேர் டாப்அப் பண்ண மாட்டிங்களா, பர்த்டே அப்போ அப்பா அப்பா ஒரே ஒரு வீக்லி பாஸ் போட்டு தாங்கன்னு சொல்லி ஒரு எலைட் பாஸ் போட்டுருங்க கைஸ். ஸோ எலைட் பாஸ்லேயே ஒரு ட்ரெஸ்ஸு கிடச்சிரும், நல்ல ஸ்கேட் போர்டு பேக் பேக்லாம் கிடைக்கும். ஸோ அது போட்டு ஆடுங்க, உங்களுக்கே ஒரு ஃபீல் வரும் நான் ஒரு ப்ரோ பிளேயர். ஸோ அதுமாதிரி ஒரு ஃபீல் வரும் கைஸ். ஓகே, ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தாலே நல்லா ஆடலாம். ஓகே, ஸோ இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரோ லூட்டிங் பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். எடி ப்ரோ பிளேயர்ஸ் லூட் பண்ணுவாங்க, ஸோ அந்த லூட்னால எவ்வளோ நல்லதுலாம் நடக்கும். ஸோ அது மாதிரி சின்ன சின்ன உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒரு ப்ரோ பிளேயர் மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இறங்கிட்டேன் கிளாக் டவரில், இப்போ போகிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா உட்காறேன் லாஸ்ட் மாதம். ஸோ என் ரெக்கார்டர் கொஞ்சம் ஹேங் ஆகுது அவ்வளோதான். இதில் லூட் அடிக்கணும், உட்காரணும். இப்போ ஒரு லூட் இருக்குன்னா அந்த இடத்துல உட்காந்து லூட் அடிக்கணும், அதுதான் இப்போ ஓடுங்க. இப்போ ஒரு லூட் இருக்கும், அங்கே அப்படி உட்காரணும். அதுதான் கைஸ் நான் சொல்கிற டிப்ஸே பார்த்தீங்களா. இது மாதிரி தான், இது மாதிரி நீங்கள் பண்ணாலே ஒரு ப்ரோ லூட்டிங் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு எனிமி வரும், ஸோ அதெல்லாம் விட்டுருங்க, இதுதான் ப்ரோ லூட்டு. ஸோ நெக்ஸ்ட் டிப்ஸ்க்கு போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரோ லூட்டிங் தான் கைஸ் பார்க்க போகிறோம். நான் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே பேக்கில் அழுத்துனீங்கன்னா பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அப்படியே தேவையில்லாததெல்லாம் நீங்கள் அப்படியே கீழே போடலாம் பேக்கில் இருக்கிறது. இதுதான் ப்ரோ, இது இன்னொரு ப்ரோ லூட்டிங். ஸோ இப்போ போகிறீங்க, இப்போ பார்த்தீங்களா இது உட்காந்து எழுந்துரும். இப்போ எதாவது லூட் பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அங்கே போய்ட்டு லூட் பாக்ஸில் போய்டி பேக்கை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ஸ்பின் பண்ணிவிட்டு பேக்கை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. மூவ்மெண்ட் பண்ணிவிட்டே நீங்கள் அப்படியே லூட்டு தேவையில்லாதெல்லாம் கீழே போடலாம். நானே இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எனக்கே வரமாட்டுது. ஸோ பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் பண்ணிட்டு பேக் அழுத்தினா இப்போ நான் மூவ்மெண்ட்லேயே இருக்கேன். ஸோ அப்படியே தேவையில்லாத லூட்டை கீழே போடலாம், அப்படியே எடுக்கலாம். ஸோ இதுதான் இன்னொரு ப்ரோ லூட்டிங். ஓகேவா கைஸ்? ஸோ நெக்ஸ்ட் விஷயத்துக்கு போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒன்று ஒன்று பார்த்துலாம், இப்போ இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா என்ன டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்கும்னு ஒரே பார்த்துலாம். இதுதான் கடைசி, அதோட அவ்வளோதான் கைஸ் டிப்ஸு. அடுத்தது ப்ரோ டிப், நியூ டு ப்ரோ பார்ட் 2 டிப்ஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதில் நான் பார்ட் 2 போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது லாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் 600 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 600 400 இருக்குது, இப்போனா ஸ்லோ நெட்டு. நீங்கள் அப்போ பாருங்களேன், இப்போ எனிமி அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, டேமேஜ் லேட்டாக தான் கைஸ் உழும். ஓகேவா? இப்போ நீங்கள் எனிமி ஹெட்ஷாட் ஒன்று 160 அடிச்சிங்க, ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் உங்களுக்கு டேமேஜே படும். ஓகேவா? பாருங்கள் நம்ம நெட்டு ஸ்லோ. ஓகேவா? ஸோ எனிமி வர, சரி எனிமி ரைட் சைடில் வரானா பார்த்தேன். ஸோ வந்தான். ஓகேவா? ஹெட்ஷாட் நாக்கு பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் நெட்டு 200 வந்தனால நாக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களா சுடுறான், க்ளூவால் அழுத்திட்டேன், உழவேல பாருங்கள் இப்போ லேட்டாக உழுது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ நெட்டு, அதனால் நல்ல நெட்டு இருந்துச்சுன்னா சூப்பராக ஆடலாங்க கைஸ். ஸோ உங்களுக்கு நியூ டு ப்ரோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, அடுத்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்தது பார்ட் 2, நியூ டு ப்ரோ பார்ட் 2 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நானே கமெண்ட் பண்ணலாம், நானே உங்களுக்கு நான் ஒரு கொஞ்ச நாள் கழித்து நான் அந்த வீடியோ போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.